வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ப்ளூ சட்டை மாறன் டைரக்ஷன் வந்திருக்க ஆன்டி இண்டியன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். எங்க ஏசப்பாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம பிள்ளைங்கன்ற நம்ம அடையாளமே இல்லையாப்பா. முஸ்லிம் சாவில யாரும் மோல் அடி மாட்டாங்க. நம்ம மக்களை பத்தி நமக்கு தெரியாதா? செருப்பால் அடிச்சுட்டு கையில் கருப்பட்டி கொடுத்தா நக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆன்டி இண்டியன் ஒரு படத்துடைய கதை, அந்த கதையோட மையக்கரு, அந்த படத்துடைய திரைக்கதை, அதனுடைய மேக்கிங், இதெல்லாம் நல்லா இருந்தால் எந்த படமாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு ஓடும். இது மாதிரி நல்ல படங்களுக்கான உதாரணம் தான் ஜெய் பீம். அதேமாதிரி கதை ரொம்ப சுமாராக இருந்தாலும், அதனுடைய மையக்கரு நமக்கு தேவையில்லாத கருத்தாக இருந்தாலும், ஒரு சிறப்பான திரைக்கதை மூலமும் ஒரு பக்காவான ஃபிலிம் மேக்கிங் இருந்தாலும் அந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும், நல்லாவும் ஓடும். அதுக்கு உதாரணம் தான் மாநாடு. கதையும் நல்லா இல்லை, மையக்கருவும் நல்லா இல்லை, ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இல்லை, ஆனால் மேக்கிங் மட்டும் நல்லா இருக்குது. அந்த மாதிரியான படங்கள் இந்த காலத்தில் ஓடாது. உதாரணத்துக்கு சாகோ படத்தை எடுத்துக்கலாம். மேக்கிங்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் படம் செம்ம வித்து. ஸோ ஒரு நல்ல படம் எடுக்கிற இயக்குனருக்கு இந்த மூணு விஷயங்களும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒரு நல்ல கதை பண்ணணும், அதை அற்புதமாக திரைக்கதை பண்ணணும், மேக்கிங்கில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் அதை அழகாக எடுக்கணும். இந்த மூணு விஷயங்களையும் ப்ளூ சட்டை மாறன் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு நல்ல கதையை மட்டும் எடுத்திருக்காரு, ஆனால் அதற்கு ஒரு அற்புதமான திரைக்கதையும் ஒரு அட்டகாசமான மேக்கிங்கும் பண்ணியிருக்காரன்னு கேட்டிங்கன்னா இல்லை. கதை ரொம்ப ஆழமான கதை, இந்த சமூகத்துக்கு தேவையான கதை தான். அதனால இந்த படம் தோக்காது, ஃபெயில் ஆகாது, பாஸ் மார்க் வாங்கிடுச்சு. இன்னும் திரைக்கதையிலையும் மேக்கிங்லேயும் ஒரு குவாலிட்டியை கொடுத்துருந்தாருன்னா இந்த படமும் ஜெய்பி அளவுக்கு பேசப்பட்டிருக்கோம், ஓடிருக்கோம். பட்ஜெட்டில் ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகி படம் எடுத்தது நல்லாவே தெரியுது. ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லென்த்தியான ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த ஃபீல் தான் நமக்கு வருது. ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி படம் முடியும்போது நமக்கு இல்லை. ஊரில் படலுக்கு வந்த அத்தனை பேரையும் கரிச்சு கொட்டுற ப்ளூ சட்டை மாறன் ஒரு வித்தியாசமான கதை எடுத்துட்டாரு. ஐயோ, இந்த மனுஷனை இப்போ எப்படி கலாய்க்கிறதுன்னு பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த கதை இந்த படத்துடைய காப்பி, இது அந்த கொரியன் படத்துடைய காப்பின்னு ஒரு சில நல்லா ஓடின படங்களுக்கும் மகா மட்டமான விமர்சனம் கொடுத்துருக்காரு ப்ளூ சட்டை மாறன். சரி, இவர் அப்படி என்ன தான் கதை எடுத்திருக்காரு? இவர் எடுத்திருக்க இந்த கதை இது வரைக்கும் எங்கேயுமே வராத ஒரு அதிசயமிக்க புது கதைன்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த கதையே தேஷ் தமாஷா தேக்குன்னு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஹிந்தி படத்துடைய இன்ஸ்பிரேஷன் தான். அங்கிருந்தால் இந்த கதையே சுற்றிருக்காரு ப்ளூ சட்டை மாறன். அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கார்டையும் போட்டுறாரு. காரணம், அந்த கதையுடைய மையக்கருவை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன், ஸ்க்ரீன் பிளேவை முழுசாக மாற்றிட்டேன்னு ஒரு கதை விடுவார். யோ, இவ்வளோ பேச்சு பேசிவிட்டு நீ நான் இப்படி பண்ணிட்டேன்னு மக்கள் ப்ளூ சட்டை மாறனை கருவாமல் இல்லை. அட்லீ ஏர் முருகதாஸ் அந்த கிழி கிழிச்ச, இப்போ நீ மட்டும் என்னத்தை எடுத்து வச்சுருக்கேன்னு மக்களும் ப்ளூ சட்டையை ட்ரால் செஞ்சு கிழிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே தேஷ் தமாஷா தேக்கோட ஸ்க்ரீன் பிளே வேறு, ஆன்டினியன் படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வேறு. ரெண்டுத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. குறிப்பாக ஆன்டினியன் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு திருப்தியை கொடுத்தது. ஒரு நல்ல படத்துக்கு தான் வந்திருக்குன்ற எண்ணம் இன்டர்வெல்ல படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே வந்திருந்தது. ஆனால் செகண்ட் ஆஃப் படு அருவை இழு இழுன்னு இழுத்துட்டாங்க படத்தை. படத்தில் தேவையில்லாத பாடல்கள், மியூசிக் மட்டும் போனா போட்டும் செலவு பண்ணி ஒரே ஒரு பாட்டாச்சும் யாருக்குன்னு வந்து வாங்கியிருக்கலாம். அவரே மியூசிக் பண்ணுறேன்னு ஒரு 4 கான பாட்டு போட்டிருக்காரு. அந்த பாட்டெல்லாம் வரும்போது படத்தில் பாதி பேர் தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க, அந்தளவுக்கு இழுவியாக இழுத்துட்டு போயிட்டார். கிளைமேக்ஸோட மேக்கிங்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. சரி, ஆன்டி இண்டியன் படத்தில் அப்படி என்ன தான் கதை எடுத்து வச்சுருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். படம் டைட்டில் போட்ட உடனே பாட்ஷான்ற கேரக்டர் இறந்து போகிறாரு. அவர் முஸ்லீம், அவங்க அப்பா முஸ்லீம், ஆனால் அவர் கல்யாணம் பண்ண மனைவி பேர் சரோஜா, அவங்க ஒரு ஹிந்து. இப்போ சமீபத்தில் அவங்க கிறிஸ்டினாக வர மாறிட்டாங்க. ஸோ பாட்ஷா இறந்ததுக்கப்புறம் அவர் முஸ்லீம் முறைப்படி புதைக்க வராங்க. அதுக்கு முஸ்லீம் ஜமாத் ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா பாட்ஷாவோட அப்பா முறைப்படி முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணல, கல்யாணம் பண்ண ஹிந்து பொண்ணை முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணலை, மேலும் பாட்ஷா சுண்ணத்தும் பண்ணலை. அதனால் அவர் இந்த ஜமாத்தை விட்டு ஒதுக்கி வச்சிட்டோம், நீங்கள் இந்த பாடியை வேற எங்கன்னா புதைச்சிக்கன்னு முஸ்லீம் அமைப்புகள் புதைக்கிற நேரத்தில் பாட்ஷா பாடியை தடுத்து நிறுத்திடுறாங்க. இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு ஹிந்து அமைப்பினர் இங்கே புதைக்கலன்னா எங்கள் சுடுகாட்டில் புதைக்கிறோன்ட்டு அங்கே தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே போனால் பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு எல்லாமே பாட்ஷான்னு இருக்கிறதால இங்கே ஹிந்து பேரில் இருக்க மட்டும் தான் புதைக்க முடியும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க அந்த பாடியை ஒதுக்கிடுறாங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு சந்தில் நுழையிறாங்க கிறிஸ்டின் அமைப்பினர். எங்களுக்கு எந்த மதம் எந்த ஜாதியெல்லாம் தேவையில்லை, இப்போ இந்த பாட்ஷாவோட அம்மா கிறிஸ்டினாக மாறிட்டாங்க, அதனால் அவங்க பாடியை சர்ச்சை முறைப்படி எங்கள் சுடுகாட்டில் புதைக்கிறேன்னு பாட்ஷா பாடிக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. பாட்ஷா பாடி 2 தடவை சுடுகாட்டுக்கு போய் ரிட்டர்ன் ஆகிடுது. கடைசியில் கிறிஸ்டின் அமைப்புகள் பாட்ஷா பாடியை கையில் எடுத்ததால் மிச்சம் இருக்க 2 மதங்களும் காண்டாகி நல்ல பேரை நீ தட்டிட்டு போகலாம் பார்க்குறியா, அது எங்கள் பாடின்ட்டு பாட்ஷா எங்கள் மதம், அது எங்களுக்கு சொந்தமான பாடி, நாங்கள் தான் புதைப்போன்னு முஸ்லீம் கூட்டம் வாலண்டியராக முன்ன வருது. அவங்களுக்கு டஃப் கொடுக்கும் விதமாக இந்து அமைப்பினர் நாங்கள் தான் பாட்ஷாவை புதைப்போன்னு தேவையில்லாமல் அம்புழுத்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்து மேலே வாய் சண்டை கை சண்டை ஆகி மேட்ரு சிஎம் வரைக்கும் போயிடுது. இந்த பிரச்சனை மிகப்பெரிய மத கலவரமாக ஆச்சுன்னா வரப்போகிற இடைத்தேர்தலுக்கே பிரச்சனை வரும்னு கமிஷனர் ஐஜி கலெக்டர் லெவலில் பயங்கர பாதுகாப்போட ஒரு பீஸ் கமிட்டியை கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் இந்த 3 மதமும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா, இல்லை இதுக்கு நடுவில் ஏதாவது அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணாங்களா, முடிவில் மதம் நமக்கு தேவையா தேவையில்லையா, ஒவ்வொரு மதத்தில் இருக்கவங்க இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க, மத வெறியாளர்கள் ஒரு பிரச்சனை எப்படி அணுகிறாங்கன்னு ரொம்ப டீட்டெயிலாக காமிச்ச படம் தான் இந்த ஆன்டி இண்டியன். இந்த படத்தில் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் 3 மதத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க அமைப்புகளுக்குள்ள என்னென்ன தப்புகள் நடக்குதுன்றத ரொம்ப டீட்டெயிலாக
கிழிகிழினு கிழிச்சிருப்பாங்க. குறிப்பாக ஒரு முஸ்லீம் மதவெறியோடு இருந்தாங்கன்னா இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளை குறை சொல்லிட்டாங்கிற எண்ணம் வரும். ஆனால் அதே மதத்தில் இருக்குங்க சாதாரண மக்கள் இந்த படத்தை பார்க்கும்போது இந்த மொத்த பிரச்சனை காரணமே முதல் நம்ம பண்ண தப்பு தான் அப்படின்றத ஒத்துப்பாங்க. அதேமாதிரி ஹிந்து மதம் வெறி பிடிச்சவங்களும் இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தில் ஏகப்பட்ட குறைகளை சுட்டி காட்டுவாங்க. ஆனால் ஹிந்து மதத்தில் இருக்க சாதாரண மக்கள் இந்த படத்தை பார்க்கும்போது ஏன்டா இப்படி மதவெறி பிடிச்சி சின்ன பிரச்சனை கூட ஊதி ஊதி இவ்வளோ பெருசாகிறீங்கன்னு ஹிந்து அமைப்பினர் பண்ணுற தப்பை ஒத்துப்பாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்டின் அமைப்பும் சேர்ந்தவங்க இந்த படத்தில் காட்டுற விஷயங்கள்லாம் நாங்கள் ரெகுலராக பார்க்குற விஷயங்கள் தான். கிடைக்கிற கேப்பில் பிரெயின் வாஷ் கேன் வாஷ் பண்ணி எப்பன்னா மதம் மாற்றுறது தான் கிறிஸ்டின் அமைப்புகளோட வேலைன்றதை நிச்சயம் சாதாரண கிறிஸ்டின் மக்களே ஒத்துப்பாங்க. ஸோ இந்த படத்துடைய வெற்றி என்னென்னா எந்த மதமாக இருந்தாலும் சரி மத வெறியாளர்களுக்கு இந்த படம் ஒரு சவுக்கடி கொடுக்குற படம். ஆனால் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி எல்லா மக்களுமே இன்புற்று இருக்க வேண்டும் அப்படின்ற நல்ல மனம் படைத்தவர்களாக இருந்தால் நிச்சயம் இந்த படத்தை ஏற்றுப்பீங்க. அதனால தான் முதலே சொன்னேன் இந்த படத்துடைய மையக்கரு நல்ல கதை கொண்ட கரு. மேக்கிங் வைஸ் இந்த படத்தில் நிறைய கோட்டை விட்டாங்க. குறிப்பாக இசையை ப்ளூ சட்டமாரன் தவிர்த்துருக்கலாம். இந்த படத்தில் இந்த கதையும் தாண்டி அதீத என்டர்டெயின்மெண்ட் எங்கே இருக்குன்னா இந்த படத்தில் சாவுக்கு தாரத்தப்பட்டு அடித்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அது ஒரு நாலு பேர் ஒரு குத்து போடுவாங்க பாருங்கள். ஒருத்தர் பாடி வரும்போது ரோட்டை பெருக்கி தண்ணி தெளித்து பொம்பளைங்க எப்படி கோலம் போடுவாங்களோ அதையெல்லாம் வச்சு ஒரு ஸ்டெப் போடுவார். காக்கா வலிப்பு அந்த மாதிரியான டான்ஸு இதெல்லாம் சென்னையுடைய ட்ரேட்மார்க். அதை அப்படியே கண்முன் காமிச்சிருக்காரு ப்ளூ சட்டமாரன். குறிப்பாக அந்த சாவு குத்தை எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த இடத்துல மட்டும் உண்மையிலேயே ஒரு நல்ல பாடல் போட்டு ஒரு நல்ல குத்து சாங் போட்டிருந்தாங்கன்னா படம் இன்னும் சூடு பிடிச்சிருக்கும். அந்த பாட்டு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருக்கும். அதுபோல் இந்த படத்தில் இருக்க ஒரு சில வசனங்கள்லாம் ரொம்ப பகிரங்கமாக இருக்குது. நிறைய இடத்துல பச்சை பச்சையாக பேசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் யதார்த்தத்தில் பேசுகிற விஷயங்கள் தான். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா இப்படி ஒரு கதையை தைரியமாக தொட்டதுக்காகவே தாராளமாக ஒரு 100-க்கு 60 மார்க் கொடுக்கலாம். கிளாஸ் எதுக்குன்னா இது ஒரு காப்பி கதை, ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், மேக்கிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி கொஞ்சம் கிராண்டியராக எடுத்துருக்கலாம், செகண்ட் ஹாஃபில் கேவலமான பிஜிஎம் மட்டமான பாடல்கள் அதுக்காக ஒரு 40 மார்க் குறைக்கலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். டேய் என்னை ஏமாற்றி இந்த காட்டேரியை என் தலையில் கட்டி வச்சுட்டேன்.